வணக்கம் அன்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்பர்களே இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா நிறைய பேர் வந்து பூஜை அறை எப்படி அமையணும் பூஜை அறையில வைக்க வேண்டிய பொருட்கள் பூஜை அறையை எப்படி செஞ்சிருந்தா நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும்ன்றத நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டுருக்கீங்க அவங்களுக்காக தான் இந்த பதிவு நம்ம கொடுக்குறோம் இந்த பதிவுல என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா பூஜை எப்படியே இப்படி இருந்தா மட்டும்தான் நமக்கு பலன் தரும் நல்ல பலன்கள் எப்படி கிடைக்கும்ன்றத நம்ம இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம் வீட்டு பூஜாரில சின்னதா இருந்தா சின்னதா ஒரு அம்மன் அல்லது முருகன் ஐம்பொன் சிலை வைத்து தினமும் அதற்கு பால் ஊற்றி கழுவி விட்டு சந்தனம் குங்கும பொட்டு வைத்து ஊதுபத்தி பற்ற வைத்து நெய் தீபம் ஏற்றி வைக்கவும் கந்தசஷ்டி கவசம் அம்மன் நூத்தி எட்டு பூற்றி காயத்ரி மந்திரம் போட்டவற்றை உச்சரிக்கும் ஏதேனும் மலர்கள் ஒவ்வொரு மந்திரம் சொல்லும்போது அப்பூவை எடுத்து சிலை மீது போட்டு வணங்குங்கள் உங்கள் வீடு அருள் கடாட்சத்துடன் விளங்கும் இதன் பின்னால் நிறையும் சூட்சமும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது நண்பர்களே அதாவது உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வழிபடும் போது உங்கள் வீட்டில் வந்து ஒரு ஐம்பொன் சிலை ஓகேங்களா சின்னதாக ஒரு அம்மன் அல்லது முருகனுடைய ஐம்பொன் சிலை வாங்கி வைங்க அது மிகவும் அற்புதமான ஒரு பலன்களை உங்களுக்கு நிச்சயமாக தரும் நண்பர்களே நீங்கள் இப்படி வழிபடும் போது அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் ஏன் ஐம்பொண் சிலை வைக்கணும் அப்படின்னா ஐம்பொன் சிலையிலிருந்து அஞ்சு விதமான உலோகங்கள் இருக்குங்க அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தங்கம் வெள்ளி செம்பு இரும்பு வெண்கள்ன்னு ஒரு அஞ்சு வகையான செம்பு அதுல இருக்கு இவை அதிக காந்த ஆற்றல் ஈர்ப்பு சக்தி உடையுது நீங்க பால் அபிஷேகம் செய்யும் போது அதன் நற்குணங்களை ஈர்த்து கொள்கிறது இது சுக்கர அம்சம் செம்பு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் அம்சம் இரும்பு சனியோட அம்சம் தங்கம் வந்து குருவோட அம்சம் வெள்ளி வந்து சுக்கரனோட அம்சம் நீங்கள் மந்திரம் சொல்லி பூ போடும்போது போது பூவில் இருக்க நற்குணங்களையும் மந்திர சக்தியும் சிலை ஏர்த்து கொள்கிறது பிறகு அவை சிலை மூலம் வீடு முழுக்க ஒரே சீராக பரவுகிறது இப்போது உங்கள் வீடு வந்து பார்த்தீங்கன்னா அதிக மந்திர ஆற்றலை எதிரொலிக்கும் வீடாக அது மாறுது காற்று மாசில்லாமல் கிருமிகள் அழிக்கப்பட்டு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ள காற்று நிரம்பிய இடமாக உங்கள் வீடு வந்து மாறிடுது ஒரு மந்திரத்தை எடுத்து படித்து பாருங்கள் அது சாமியை புகழ்வது என நினைச்சிங்க அப்படின்னா மாத்திக்கோங்க ஏன்னா இதுக்கு மகரிஷி சொன்ன விஷயத்த உண்மையா உதாரணமா நம்ம இங்க சொல்றோம் வாழ்க வளமுடன் ஏன் நான் சொல்கிறோன்னா நீ அதை நீ உச்சரித்ததுமே வான்காந்த ஆற்றலால் இருக்கப்பட்டு மீண்டும் உச்சரித்த இடத்துக்கே அது வந்து சேருது ஆக உச்சரிச்ச நீங்க வளமுடன் வாழ்வீங்கன்னு சொல்றாரு இதுதான் இப்ப தெரியுதா சூற்றமா என்னன்னு பூஜை வழிபாடு எல்லாமே நீங்கள் நல்லா நல்லா இருக்கணுன்ற ஒரு தான் வந்து அந்த இடத்துல தெரியும் சரிங்க இப்போ பூஜை அரை இப்போ வந்து முக்கியமாக எதை வைக்கணும் பூஜையன்றதான் நமக்கு தெரிஞ்சு போடுச்சு முக்கியமாக நீங்கள் வைக்க வேண்டியது நீங்கள் உடனே வைக்க வேண்டியது என்னென்னா ஒரு அம்மன் இல்லைன்னா ஒரு முருகனோட ஐம்பொன் செல்லை வச்சு நீங்கள் அபிஷேகம் பண்ணணும் எப்படி பண்ணணுன்றத மேலே சொல்லணும் இல்லையா அதை பண்ணுங்க ரெண்டாவது இப்போ பூஜை அறையை எப்படி அமைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அதுக்காக நம்ம இப்போ சொல்றோம் இப்போ மனசிற்கு நிம்மதியை தருவது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவன் சன்னதிங்க அது போல ஒரு வீட்டில் ஒரு பூஜை அறை அது எப்படி இருக்கணும் என்பதற்கு சில முக்கிய குறிப்புகள் இருக்குங்க ஒரு வீட்டு பூஜை அறை வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கு அல்லது வடக்கில் அல்லது கிழக்கில் அமைக்கப்பட வேண்டும் சரிங்க பெரிய வீடாக இருந்தா வீட்டினுடைய மைய பகுதி பூஜை அறை அமைக்கலாம் ஒரு பெரிய வீட்டில் ரெண்டு தளங்கள் இருந்து எல்லாரும் அந்த வீட்டில் ஒரு குடும்பமாக வசிச்சா அவற்றின் தரை தளத்தில் பூஜை அறை கண்டிப்பா இருக்க வேண்டும் ஓகேங்களா ரெண்டாவது பூஜை அறை கடவுளின் படம் உள்ள படம் அல்லது உருவும் கிழக்கு திசை பார்த்து தான் எப்பவுமே இருக்கணுமே ஒழிய வடக்கு திசை பார்த்து இருக்கக்கூடாது அதாவது நம் வடக்கும் போது கடவுளின் படங்கள் கிழக்கு பார்த்து இருக்க வேண்டும் மேற்கு நோக்கி கூட சில சமயம் இருக்கலாம் பூஜை அறையின் வழிபடும் பகுதியில் வடகிழக்கு மூலையில் ஒரு பித்தை சொம்பில் அல்லது டம்பளரில் நீர் பிடித்து வைக்க வேண்டும் இந்த தினமும் நீரை மாத்திகிட்டே இருங்க தென்கிழக்கு மூளையில குத்து விளக்க வைத்து விளக்கேத்துங்க சரிங்களா முக்கியமாக கவனிக்க வேண்டியது பூஜை அறையில் இறந்து போன முன்னோர்களின் பக புகைப்படம் கண்டிப்பாக இருக்கவே கூடாது நண்பர்களே இதை வந்து நம்ம முன்னாடியே நமக்கு சொல்லியிருக்கோம் உங்களுக்கு அதனால மறுபடியும் இன்னொரு தடவை பூஜை அறை குப்பை இல்லாமல் சுத்தமா வச்சுக்கிறது மிகவும் நல்லது நண்பர்களே பூஜை அறை சுவர்களின் வண்ணம் வெள்ளை அல்லது இள மஞ்சள் அல்லது நீல நிறத்தில் இருக்க வேண்டும் பூஜை அறையை வழிபடுவதற்கு தியானம் செய்வதற்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் தவிர சில வீடுகளில் இடப்பற்றாக்குமையாக படுக்கை அறை அல்லது சமையல் அறை சுவர்களில் உள்ள சில அலமாரிகளை பூஜை அறையாக பயன்படுத்துவது உண்டு அப்படி இருந்தால் வழிபடும் நேரம் தவிர அந்த அலமாரியை மூடி வைக்க வேண்டும் அதாவது கதவு இருந்தால் அதை அடைத்து வைக்க வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் துணி போட அவசியம் அதை மூடி வைக்கணும் அப்படி மூடி வைத்திருந்தா இருந்தால் மட்டும் நண்பர்களே உங்களுக்கான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வீட்டுக்குள்ள ஒரு நல்ல எண்ணங்கள் நல்ல இந்த ஒரு தெய்வக சக்தி எல்லாமே உலா வரும் அப்படி இல்லைனா அதுவும் பெட்ரூம் கணக்காகவோ இல்லை கிச்சன் அறை கணக்காகவோ சேர்ந்துவிடும் அப்படி செஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து தெய்வீக ஆற்றல் வீட்டுக்குள்ள குறைஞ்சிட்டே வரும் சோ இதனால இப்படி எல்லாம் செய்யும் போது தெய்வீக ஆற்றல் உங்க வீட்டுல அதிகப்படியா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்ஸுகள் உண்டு சில சமயங்கள்ல வந்து கதவு உள்ள மரப்பெட்டிகளை கடவுள் படங்களை வச்சு வழிபடுதும் உண்டு இதை சமையலரின் வடகிழக்கு மூலையில வச்சா ரொம்பவும் நல்லது அன்பர்களே அறைக்கு இரண்டு கதவுகள் வைக்க வேண்டும் அவை வெளிப்புறப்பாக திறக்கும்படி இருக்க வேண்டும் ஒரு பூஜை அறை மாடிப்படிகளின் கீழ் அமைத்திருக்க கூடவே கூடாது அன்பர்களே பூஜை அறையின் மந்திர உச்சாரணங்கள் தினமும் ஒன்றிரண்டு தடவை ஒளிபரப்பாக்கும்படி செய்ய வேண்டும் அல்லது நாமும் வாழ்விட்டு உச்சாடனம் செய்யலாம் இது வீட்டில் நேர்மறை எண்ணங்களை கொண்டு வரும் அனைத்து மா அனைத்தையும் விட பூஜை அறையில் மனதை ஒருமுகப்படுத்தி தீர்க்கமாக நமது பிரார்த்தனையை கடவுளின் முன் வைக்க வேண்டும் அது ஒரு நிமிடம் நீடித்தாலும் கூட அது போதுமானது ஆனால் அந்த ஒரு நிமிடம் நம்முடைய மனது முழுவதும் நம்முடைய உள்ளம் நம்மளுடைய திங்கிங் எல்லாமே வந்து கடவுள்தான் வந்து ஒரு நிமிடமாவது ஃபுல்லா நிறைஞ்சிருக்கணும் நண்பர்களே அப்படி செய்யும் பொழுது கடவுளுக்கு நாம் நேரடியாக தொண்டு செய்வதற்கான ஒரு நேரடியாக கடவுளை வந்து நம்ம தொடர்பு கொள்றதுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு ஏற்படும் உங்களுடைய வீட்டிலையும் வந்து தெய்வீக சக்தி மற்றும் தெய்வீக ஆற்றல் கண்டிப்பாக அதிகமாகும் இதுதான் நண்பர்களே வீட்டு பூஜைகரை வைக்க வேண்டிய வை அமைக்க வேண்டிய எப்படி இருக்க வேண்டும் என்று நிறைய பேர் கேட்டதற்கான ஒரு விளக்கம் தான் இந்த பதிவில் நம்ம இப்போ கொடுத்துருக்கோம் அன்பர்களே இது போன்று நிறைய தாந்திரீக மிகவும் ரகசியமான ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள் அடுத்தடுத்து பதிவு நிறைய வந்துட்டு நண்பர்களே மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அவங்களும் பாவும் நல்லா சில பேருக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியாமல் கூட இருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பிரபஞ்சம் நமக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு தான் இது இது போன்று அமைத்து வாய்ப்புகள் கிடைக்காம நிறைய பேர் இருப்பாங்க அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க அவங்களுக்கும் இதை பார்த்து உபயோகப்படுத்தி பலன் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாயா